எப்படா வந்தீங்க? 6 மணிக்கு ஆஜர். 6 மணிக்கு? ஏண்டா பல் தேய்ச்சு குளிச்சிட்டு கிளிச்சிட்டு வந்தீங்களா? அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அட பாவீங்களா? ஏண்டா என்னமோ படிச்ச வித்தியெல்லாம் இன்னைக்கு காட்டுறேன் வாங்கன்னு எங்க காட்டு பாப்போம். தரையில காட்ட முடியாது, மேல தான் காட்டணும். பிச்சு நீதான் தைரியசாலி, வரையா? ஒண்ணும் ஆகாத, ஒண்ணும் ஆகாது. வா, நான் புடி பண்ணாத. ஐயோ பாவம் மாட்டினா. போகும்போது முழுசா போறானுங்க, வரும்போது கலசத்துல அஸ்தியா வர போறானுங்க. பாத்து ஓட்டு, சேதாபு லாரி ஏறி வரப்போகுது. லாரி எல்லாம் வராது, ரிக்ஷா தான் வரும். இது பிளேன் முந்தம். ஓகே ஸ்டார்ட். இவ்வளவு சீக்கிரத்துல மேல போயிட்டான் பாத்தியா? பெரிய மனுஷன் புள்ள, சீக்கிரமா மேல போயிட்டான். இவ்வளவு பிளேன் ரா. சரி மேல போய் கர்ணால அடிக்கிறான். அவன் ரொம்ப மேல போயிட்டாலே கர்ணம் அடிக்கத்தான்டா தோணும். அப்போ போ. என்ன இறக்கி விட்டுறா, என்ன இறக்கி விட்டுறா. கலசத்துல வருவானுங்க நெருங்கி வந்துட்டா. ஹலோ ஹலோ ஹலோ, நான் பேபி ராணி. இன்னும் போர் அடிக்காம நீங்க போகலாம் நினைக்கிறேன். நம்ம பிரதாப், இவன் என்ன பண்றாங்க? இவன் வேற சைட் அடிக்கிறானா? ஐயோ, அப்படி ஒண்ணு நடந்துட கூடாது. ஹலோ, நீங்க எங்க? இப்படி எங்க எம்டிஎஸ் சேவ் பண்ண வந்தேன். நல்லவேளை உங்களை பார்த்து அண்ணனுக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சு உங்களை பார்த்துட்டேன். இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா பாம்பே ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க, இப்பவே போனோம். இந்த விஷயத்த கொஞ்சம் அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. ஓகே, தேங்க்யூ, வரேன். பாய் பாய். ஏண்டா ராஜா, அண்ணன் சிசிரியா இவ்வளவு சுத்துறதை விட பார்க்க பக்கம் போனோம்னு வச்சுக்கோ. இவ்வளவோட பிரமாதமான கலர் எல்லாம் மாட்டும்டா. ஏண்டே ராஜா, இது அடங்காத டைப்பா தெரியுது, மறந்துரு. இந்த டைப் அடக்கிறது தான் என் டைப். இந்த பார் பிரதாப் நம்ம ஃப்ரெண்டு, அவளுக்கும் தெரிஞ்சவன், அவன்கிட்ட கேட்டா எல்லாத்தையும் கட்டிடுவான். அதுக்கப்புறம் டேக் ஆஃப் தான்.
எம்பிரதர், அந்த பொண்ணு உங்ககிட்ட ரொம்ப நெருங்கி பழகிறாள். குழந்தையில இருந்தே தேவி எனக்கு பழக்கமாச்சே. தேவி குழந்தையில இருந்து தெரியுமா? அப்ப தூக்கி விளையாடி இருப்பிய. பின்ன கிண்டர் கார்டன்ல இருந்து காலேஜ் வரைக்கும் நானும் அவ அண்ணனும் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ சீ. பிரதர் என்ன பண்றான்? டாக்டரா? கரெக்டரா? எப்படி தெரியும்? தங்க முழுமுழு இருக்காளே, தவிர உனக்கு வேற தெரியுங்கிற டாக்டரா தான் இருக்க முடியும். அவளுக்கு ஒரு தம்பி இருப்பானே. இருக்கா? எப்படி கண்டுபிடிச்ச? விஷுவல் திங்கிங், வசதி, ஒரு கணக்கு தான். அண்ணன் டாக்டர் வெளியே போயிடுவான், தங்கச்சி ஏர் ஹோஸ்டஸ் மேல பறப்பான், வீட்டுக்குன்னு ஒரு ஆள் வேணுமே, அதான் தம்பி. பாட்டியும் இருக்கா? பரவாயில்ல, பாட்டி சேஃப்டி தான். ஆமா, இவளுக்கு ஏன் இந்த ஏர் ஹோஸ்டஸ் வேலை? எனக்கே இந்த மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் வேலை. படிச்சுட்டு சும்மா ஊர் சுத்தலாமா? பாயிண்ட் பாயிண்ட், சுத்தக்கூடாது. லைஃப்ல எப்பவுமே ஒரு எய்ம் வேணும். இப்ப நான் இல்ல, அம்மா பாம்பேல இருந்து ஒரு நாளைக்கு வந்துருவல. டீய கலக்காம என்னையே கலக்குற, என்ன கேள்வி இது? இஃப் யூ டோன்ட் மைண்ட். கண்ணா, லைஃப்ல எல்லா நல்லதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப பாரு, நீ எனக்கு ஃப்ரெண்டு, அப்போ உனக்கு ஃப்ரெண்டு, ஸோ என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு. வாட் யூ சே டு தட்? நதிங் டு சே. குட் மார்னிங் சார். எத்தனை வாட்டி சொல்லுவேன் ராஜா? ஏன்பா காலையில இவ்வளவு சீக்கிரமா எங்க போறேன்னு கேட்டுறாதம்மா? முக்கியமான வேலையா போறேன், நான் வரட்டுமா? அது சரி, யாராவது டெலிபோன் பண்ணி நீ எங்கன்னு கேட்டா சொல்ல வேண்டாம், அதுக்காக தான் கேட்டேன். எங்க? ஓ, ஐ அம் சாரி. சரி, கேட்ரு கேட்ரு, நானே சொல்லிடுறேன். இது ஒரு முக்கியமான மீட்டிங் மேட்டர், நான் பேசணும், அவங்க கேட்கணும். நல்லபடியா கல்லடி படாம கலாட்டா ஆகாம நடக்கணும் எல்லாம். அதுக்கு வாழ்த்தேன். சரிப்பா, போயிட்டு வா. ராஜா, எங்க போறேன்னு கேட்டுறாதுங்க, இப்பதான் சொல்லி முடிச்சேன். இது ஒரு மீட்டிங் மேட்டர், பேச போறேன். அதைத்தான் நானும் சொல்றேன், தைரியமா பேசு. சும்மா வார்த்தைக்கு வார்த்தை கேட்கறவங்க உருகி போகணும், விடாது. தேங்க்யூ டாடி, விஷயம் தெரியாம வாழ்த்துட்டீங்க. நம்ம பையன் மீட்டிங் எல்லாம் பேச போறானா? சின்ன வயசுல நான் எத்தனை மீட்டிங்ல பேசி இருக்கேன். என் பையன் ஆச்சு, he is my son. ரொம்ப நல்லா இருக்கு, வெரி இன்ட்ரஸ்டிங் ஃபீலிங். நீங்களும் பாருங்க. சாரி. ஹாய். நாம அடிக்கடி இப்படி அகஸ்மாத்தா சந்திச்சுக்கிறோமே, அது என்னன்னு நினைக்கிறீங்க? விதி. உனக்கு விதி, எனக்கு அதிர்ஷ்டம். உங்க அதிர்ஷ்டத்தை நீங்க லாட்டரியில பாருங்க, என்ன விட்டுருங்களேன். தேவி. ஏன் மிஸ்டர், உங்களுக்கு வேலையே இல்லையா? அப்சல்யூட்லி ஃப்ரீ, வேற எந்த வேலையுமே வச்சுக்கல. உங்களுக்கு எங்க போகணும்னு சொல்லுங்க, எங்கிட்ட வண்டி இருக்கு, நான் கொண்டு போய் விட்டுறேன். தேவையில்லை, எங்களுக்கு வேன் இருக்கு, வரோம். ஸ்வீட்டி, ஒன்னதான் ஸ்வீட்டின்னு. எஸ் பாட்டி. என்ன வேன் நிறுத்திட்டு எல்லாரும் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? கடலை கொட்டை வாங்குறதுக்கு. கிடைச்சதா? மிஸ்டர், பஞ்சர் ஆயிருக்கு, தெரியல. தெரியலையே. கண்ணில்ல இருக்கு, ஆனா என் கண்ணுக்கு உங்களை தவிர வேற எதுவுமே தெரியல. ஐயோ, அமிர்தாஞ்சனா இருக்கா? அனேசன் இருக்கு, சாப்பிடுறீங்களா? தேவையில்லை. சாப்பிடுங்க. ஜஸ்ட் ரிக்வெஸ்ட். யா, எனிதிங் ஃபார் யூ. பேபி ரொம்ப வயசானவங்க, அவங்க ரொம்ப நேரம் வெயில்ல நின்னா தாங்க மாட்டாங்க. அதுக்கு தான் அனேசன் கொடுத்திருக்கனே. இல்ல, அது இருக்கட்டும். இருந்தாலும் என் செய்கைகளை விட்டுட்டு நான் மட்டும் உங்க கூட வரது அவ்வளவு நல்லா இருக்காது இல்லையா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், அவங்களையும் கூப்பிடலாமா? கோ அஹெட், எல்லாரையும் கூப்பிடுங்க. தேங்க்யூ. ஆனா ஒண்ணு, தெருவுல போற கால்நடை எல்லாம் என் வண்டியில ஏத்தாம இருந்தா சரி.
பேபி எல்லாரும் வாங்க. கொஞ்சம் இதுக்கு மேல தள்ளிக்கிட்டா வண்டி ஓட்ட முடியாதுங்க. நீங்க எப்படி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்தே வெண்ண தடவி தான் குளிப்பேன். ரொம்ப தேவை, உங்களை தான் கேட்டேன். ஏன் என்ன கேட்க கூடாதா? கடவுளை தான் கேட்கணும். மின்னல் அடிச்ச மாதிரி இருந்தது தெரியுமா? என் மேனியின் பளபளப்பு அப்படி. ஐயோ, இப்படியே பேசிட்டு வந்தீங்கன்னா ஹாரனே தேவையில்லை. நான் தேவியோட சிரிப்ப ரசிச்சேன். நான் கூட நல்லா சிரிப்பேன். தேவி, இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் இல்லாம நீயும் நானும் மட்டும் இந்த வண்டியில போயிட்டு இருந்தா இந்நேரம் எப்படி இருக்கும்? இதே மாதிரி நான் இறங்குற இடம் வந்துடும். கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. யூ மீன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது அவங்க வீடா? இல்ல, பேபி வீடு. ஓ, பேபிக்கு வீடு வேற இருக்கா? ஏன், நான் என்ன கோடவுன்ல குடி இருக்கேன்? ஏன் இருக்கலாமே, தப்பு இல்லையே. உங்க வீடு எங்க இருக்கு? அது ரொம்ப தூரங்க. ஏன், அட்ரஸ் சொன்னீங்கன்னா கொண்டு போய் விட்டுறேன். அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஓகே, தேங்க் யூ, பை. தேங்க் யூ பேபி. வாங்க. அம்மா, ஏன் தேவி அவங்க ஹாஸ்டல்ல போய் ஏன் என் வீடுன்னு சொன்ன? அப்பதான் அந்த ரம்பம் நம்மள அடிக்கடி அறுக்காது. உனக்கு ரம்பம், உங்களுக்கு ஏன் சிரிக்கிற? நான் காதலிக்க கூடாதா? ஆஃப்டர் ஆல் 40க்கு மேல ஒன்னு ரெண்டு கூட இருக்கும். பழைய புடிதாமா குழம்புக்கு நல்லா இருக்கும். அவர் என்ன உங்களை குழம்புலயே போட போறாரு? சரி வாங்க, டாக்ஸில வீட்டுக்கு போலாம். அவன் வண்டியிலேயே போயிருக்கலாம். அதான வேண்டாங்கிறது. தேவி, ஆனாலும் நீ அந்த பிள்ளைய ரொம்ப தான் கடுகடுங்கிற. பிள்ளை என்ன தட்டு எடுத்துக்காங்க? தொட்டில போட்டு ஆட்டுறதுக்கா நான் பிள்ளைய தேடுறேன்? என் பொசிஷனே உனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, இப்ப நீங்க என் வீட்டுக்கு வரீங்க, நாளைக்கு என் வீட்டுக்கு வரீங்க. ஏன்? நாளைக்கு என் பர்த்டே. எனக்கு பிரியமானவங்க எல்லாம் வரணும். கண்டிப்பா வர்றேன். உன் வீடு வந்தாச்சு? டிரைவர், வண்டியை நிறுத்துப்பா. எவ்வளவு? 8 ரூபாய். சில்லற வேண்டாம், நீயே வச்சுக்க. கண்டுபிடிக்க முடியாத. ஹலோ, ஹலோ சார், அம்மா, அண்ணே, அங்கிள், மாமி, என்ன ஆரியமே காணோம்? இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு வேலைக்காரன் கூட இல்ல. அட்லீஸ்ட் நாயாவது இருக்க வேணாம். நாய் நினைச்சேன். பாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஹவ் டு யூ டு? அதுக்கே 1000 முத்தம் கொடுக்கலாம். எங்க உங்க அக்கா? முறைக்காத, பிறந்த நாள் பரிசு கொடுக்கறதுக்காக கேட்டேன். எங்க கெஸ்டோட பேசிட்டு இருக்காங்களா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் கெஸ்ட். முதல்ல முந்திரி கொட்ட மாதிரி வந்து நிக்கிறேனோ? சரி, என்ன மாதிரி அவன் ஆளா பரப்பான்? அம்மா அப்பா எங்க? அம்மா அப்பாவா? அவங்கதான் எப்பவோ போயிட்டாங்களா? போயிட்டாங்க. நான் ஒருத்தன் ஆம்பளை இல்லாத வீட்டுல ஐயாவுக்கு நல்ல காலம்னு குடுகுடு பாண்டி மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா அப்படி கேட்டு பார்த்தேன். உங்க தாத்தா வந்து உங்க அம்மா அப்பா செத்து போனதை குறையா பட்டுக்கிட்டாரு என்கிட்ட சொல்லி. தாத்தாவா? அவர் எப்படி சொன்னாரு? அவர்தான் அதுக்கு முன்னாலேயே போயிட்டாரு. ஏன் போனாரு? சரி, போயிட்டாரு விடு. அது அது எப்படி பேசுறேன் கேக்குறே அவர்கிட்ட. அதாவது இந்த சௌஜோசியம் சௌஜோசியம்னு ஒன்று பார்ப்பாங்க, அதில் வந்து ஆவியா என்கிட்ட வந்து பேசினார் அவரு. நான் ஒருத்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை பார்க்காம வந்துட்டேன். சரி, அதை விட அக்கா எங்க? ஏன்பா அவங்க இருக்காங்கல்ல? இருக்காங்க. அப்பா கூப்பிட்டுமா? யார் கூப்பிடுறான்னு சொல்ல. நான் தான். நான் தான். சார் வந்திருக்காருன்னு சொல்லுப்போ. எந்த சார்? பழச்சாரு. கேள்வி மேல கேள்வி கேட்காத. உங்க அக்கா கிட்ட போய் உங்க அவர் வந்திருக்காருன்னு சொல்லு. உங்களவரா சொன்னா? அதான், அதையே அழுத்தமா சொல்லு. உங்க அக்கா மனசுல பதிட்டோம். போ 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 போ. டேய் டேய், கண்ணா பாத்துற. வா, ஸ்வீட் பாய். ஹரே ராம் ஹரே
என்னது? குருவி ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்துச்சு, அத துரத்துறேன். அது சரி, நீ யாரப்பா? என்ன பாட்டி? என்ன பாத்தி யாருன்னு கேக்குறீங்க? நான் தான் ஸ்ரீலஸ்ரீ ராவபௌதூர் சோமசேகரனின் புத்திரன், தனசேகரனின் செல்வகுமாரன், ராஜசேகரன் கைகுடு. சரி தொடாதப்பா, கோயில் இருந்து வர்றேன். அப்பா, இன்னும் அந்த ஆச்சாரம் மாறவே இல்ல, அப்படியே இருக்கீங்க. தாத்தா உயிரோட இருக்கும்போது கூட அவரை தொட விடாம இப்படிதான் தொந்தரவு பண்ணுவீங்க. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியாத பண்ண, இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த சௌ ஜோசியம் இல்ல, அது வேற. நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது தாத்தாவை ஆசையா சுத்தி சுத்தி வருவேன். அப்ப நான் பார்த்ததெல்லாம் என்ன, உங்க ரொமான்ஸ் தான். அதான் இப்படி டெவலப் ஆகி, ஐயோ வெக்கத்தை பாரு, குட்டி பொண்ணாதா. இது தாத்தா, தாத்தா பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். அவரு நம்ம எல்லாம் விட்டு போன அந்த நாள் நினைச்சா மனசு. அவர் போன அதே நாள் தான்ப்பா இன்னைக்கு. அப்படியா? ஆமா, தேவிதான் தாத்தா செத்து போன அதே நாள்ல பிறந்து தாத்தாவா வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, நான் நினைச்சதையே நீ சொல்றியப்பா. நானும் என்னமோ நினைக்கிறேன், அதையே நீங்களும் நினைச்சிட்டீங்கன்னா எனக்கு வசதி ஆயிடும். அதாவது தாத்தா மேல நான் வச்சிருந்த என்ன ஒரு இது, அது அப்படியே தேவி கிட்ட டெவலப் பண்ணலாம் இருக்கேன். பண்ணுப்பா, பண்ணு. பண்ற பாட்டி, பண்ற. உங்களை அவர் சார் தேவி வராங்க. தேவி பார்த்தா தாத்தா மாதிரி இல்ல? ஹலோ தேவி, குட் மார்னிங். நீங்க எப்படி? பாட்டி குழந்தை இருக்கும் போதே எனக்கு தெரியும். நான் குழந்தை இருக்கும் போதே பாட்டிக்கு தெரியும். பை தி பை, கங்கிராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி பர்த்டே. யாருக்கு பர்த்டே? உங்களுக்கு தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. சோ எனக்கு என்னைக்கெல்லாம் பர்த்டே வருதோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கும் பர்த்டே வந்தாகணும். என்ன கப்சா கணக்கு இது? கடவுள் போட்ட கணக்கு. தேவி, இதெல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஐ மீன் தி பர்த்டே. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இப்ப இத எங்கிட்ட கொடுத்து ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஓ சார், தேங்க் யூ. என்னம்மா இது, இப்படி அலட்சியப்படுத்துறீ? நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்ச புள்ளமா? ஆமா, என்னோட தாத்தா மட்டும் இல்ல பாட்டி, இந்த ஊர்ல எந்தெந்த அழகான பொண்ணுங்களோட தாத்தா இருக்காங்களோ அத்தனை பேரும் இந்த பேரனுக்கு தெரியும். இனிமே எங்க மோப்பம் பிடிச்சு வந்துச்சு, நேரா தாத்தா கிட்டே அனுப்பிடுவா. என்னப்பா இது, படபடன்னு விடுக்கிறா? ஒண்ணும் இல்ல, முதல்ல ஒரு படபடா, அப்புறம் ஒரு குழுகுழு, ஒரு சீரல், ஒரு சேரல், இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜமாயிடுச்சு. நான்சன். என்ன என்ன மிஸ்டர் சகஜம்? பாத்தீங்களா, கோவம் வந்தா கூட உதட்டோரத்துல ஒரு புன்சிரிப்பு இருக்குது பாருங்க. இத பார்த்துதான் கிளியோபட்ரா கிட்ட சீசர் வாங்கினா. இப்ப நான் வந்து தேவி கிட்ட பர்த்டே பிரசன்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்னு சொன்னேன். இத பாருங்க மிஸ்டர், இந்த மாதிரி பாலிஷ் பேச்செல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல ஓரமா ஒதுங்கி இருக்குதுங்களே, அவங்க கிட்ட வச்சுக்கங்க, என்கிட்ட வேண்டாம். ஷட் அப், என்கிட்ட வேண்டாம் சொன்னேன். யூ கேன் பாத்து 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 பாட்டி. ஒண்ணு இல்ல, அதாவது உங்களுக்கு எதுக்கெல்லாம் என்கிட்ட அன்பா பேசினா நீங்க தப்பா நினைச்சுப்பீங்களோ நினைச்சுட்டான். அவ அப்படி அல்சேஷனா கொலைச்சிட்டான். அதெல்லாம் தாத்தா என்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. பெண்கள் எண்ணெயா கொதிக்கும் பொழுது நீ அப்பளமா பணிஞ்சிடறான்னு சொல்லியிருக்காரு. அதான் நான் அப்பளமாயிட்டேன். சரி, அதை விடுங்க. இன்னைக்கு ஏதாவது பார்ட்டி, டின்னர் ஏதாவது இருக்கா வீட்டுல? எதுக்கு பாட்டிப்பா? அதுக்கு ஆமா அசிங்க. சரி, அப்ப சாயங்காலம் தேவி என்ன பண்ணும் பாவம்? தேவி சாயங்காலம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போவா. நம்ம காமாட்சி இது, நானும் காமாட்சியை தான் வழிபடுறது வழக்கம். எந்த காமாட்சி? காஞ்சி காமாட்சியா? இல்ல, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கே அந்த கோயில். லோக்கல் காமாட்சி, அது போதும். நான் வரட்டுமா? இருந்துட்டு போப்பா, அவ அண்ணன் இப்ப வந்துருமா? போர் வர. சரி, அப்ப நான் வரேன். வணக்கம். ஹாய் தேவி. ஹலோ. தேவி, உன் பர்த்டேக்காக நான் ஆசைய பொக்கே எல்லாம் கொண்டு வந்தேன். ஆனா என்ன நீ இன்சல்ட் பண்ணிட்டேன். அதை கூட நான் ரொம்ப ஈஸியா எடுத்துட்டேன். என்ன காரணம் தெரியுமா? ஒரு சிற்பி ஒரு சிலைய ஒளியால செதுக்கிறான்னா அது அவனுக்கு அந்த சிலை மேல இருக்கிற ஆத்திரம் இல்ல, அது மேல இருக்கிற அக்கறை, ஆசை. அதனால நான் உன் ஆத்திரத்தை கூட ஆசையா எடுத்துக்கிறேன். நீ எங்க போனாலும் நான் உன்னையே சுத்தி சுத்தி வரேனே, அதுக்கு என்ன காரணம்? எனக்கு வேற பெண்ணே கிடைக்க மாட்டாள. பலதையும் தேடுறவன் பிச்சைக்காரன், உன்னையே தேடுறவன் பக்தன். ஐ மீன் உன்னையே. எடுத்துக்கிட்டு
சீக்கிர காஃபி கொண்டு வரேன். ஆமா சங்கர், என்ன ஸ்வீட் எல்லாம், என்ன விசேஷம்? நேத்திக்கு தேவியோட பிறந்த நாள், நீதான் வரலையே. ஐயோ, ஐம் சாரி. அதான் எப்பவும் போல தேவி என்ன வெல்கம் பண்ணாம கோவமா இருக்காளா? தேவி இத பாரு, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஜாப்ல ஊர் சுத்துறதுதான் வேலை, அதுல ஒண்ணு மறந்துட்டேன். நான் உங்களை மறந்தேனா? பிரதாப் வரலன்னாலும் அவருக்காக ஸ்வீட் எடுத்து வைங்கன்னு பாட்டி கிட்ட மறக்காம சொன்னேன்ல. எக்ஸ்கியூஸ் தான் கேட்டேனே, அப்புறம் என்ன? நோ எக்ஸ்கியூஸ். யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா நான் தாங்க மாட்டேன், அவ்வளவுதான். தேவி, தேவி பாத்தியடா சங்கர், அவளை தான் நான் சின்ன குழந்தைல பாத்துட்டு இருக்கேனே. அவளா தப்பு பண்ண மாட்டா, தப்பு பண்றத பட மாட்டா. பிரதாப், பை தி பை, ராஜான உத்தரக்கானே, அதான்ப்பா ராவ் புத்திர ஃபேமிலி உன் ஃப்ரெண்டு. ஆமா, அவனுக்கு அவன் தேவி பின்னாடியே சுத்திட்டு இருக்கானா. நேத்து கூட இன்விடேஷன்லாம் பர்த்டேக்கு வந்திருக்கான், பெருசா பொக்கே ஒன்று பிரசன்ட் பண்ணிருக்கான். ஐ டோன்ட் லைக் ஆல் தி திங்ஸ். அவன் ஒரு ஜாலி டைப் சங்கர். அவனுக்கு ஜாலியா இருக்கலாம்ப்பா, ஆனா நம்ம பத்தி நாலு பேர் கேலியா பேசிட கூடாது இல்லையா? இத பாரு, அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்ற, இந்த மாதிரி பின்னாடி சுத்துற வேலையை நான் வேண்டாம்னு கண்டிச்சு சொல்லு. நான் வரேன். எங்க புறப்பட்ட? புதுசா சீஃப் டாக்டர் இன்னைக்கு சார்ஜ் எடுக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் சீக்கிரம் போகணும். மட்டுமா, இந்த மாதிரி பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் வேண்டாம்னு கண்டிச்சு சொல்லு. நானா எப்படி ராஜா கிட்ட சொல்றது? யாரையாவது விட்டுதான் சொல்ல சொல்லணும். இதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்னால முடியாது, நிச்சயமா முடியாது. இத நீங்க தான் ராஜா கிட்ட சொல்லணும். பிளீஸ் பேபிமா. அம்மா என்ன எக்ஸ்ட்ரா? ஒரு மரியாதை தான். மரியாதையில வயசு ஏறது இல்ல. ஓகே பேபி, கரெக்ட். ஆஸ் எ ஃப்ரெண்ட், நான் ராஜாக்கு அட்வைஸ் பண்ணா நான் பொறாமையில பேசுறேன்னு அவன் நினைப்பான். இந்த விஷயத்தை ராஜா கிட்ட போய் சொல்றதுல எனக்கு சந்தோஷம்தான். பட் நான் போய் சொன்னா இவள நம்ம ஒதுக்குறமே, அதனால இந்த பேபிக்கு ஓர வஞ்சனைன்னு ராஜா நினைக்க மாட்டானா? நிச்சயமா நினைக்க மாட்டான். வஞ்சனை நினைக்கிற வயசா இது? என்னது என்னதே? வாழ்த்துற வயசுன்னு சொல்றேன். எப்படியோ என் பாரத்தை நீங்க ஏத்துக்கணும் பேபி. இந்த எல்லோ ட்ரெஸ்ல சும்மா ஓஹோன்னு இருக்கீங்க, சம்திங் லைக் an angel. ஒரு தேவதை போய் சொன்னா எப்படி? தேவை இல்லாம நான் போய் சொன்னா எப்படி? உங்க அபிப்பிராயம் என்ன? ஸ்வீட் பிரதாப், நானே ராஜா போய் பாக்குறேன், நானே இதை தடுக்கிறேன். ராஜா